கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தொக்கு செய்யறது எப்படின்னு சொல்றேங்க நானு. இனி வந்து கத்திரிக்காய் எல்லாம் ஒரு சிலருக்கு அலர்ஜியா இருக்கும், நான் செய்யற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா அலர்ஜியே வராது, நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி தான், முருங்கைக்காய் எல்லாம் நல்லதுதான். அதுக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு செய்யறது எப்படின்னு சொல்ல போறேங்க. பசங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை தச்சு வானல் வச்சுக்கலாம், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு வச்சுக்கலாங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கணும், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம்ப்பா. 150 கத்திரிக்காய், 3 முருங்கைக்காய்ப்பா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துக்கலாம்ப்பா. கூட வேகட்டும், நம்ம அது கூட கொஞ்சம் அரை உப்பு போட்டுக்கலாம், அந்த காய்க்கு தேவையான அரை உப்பு போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷங்க வெந்து போயிடும். வெந்துருச்சுங்க, இப்போ பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, முருங்கைக்காவும் வெந்து போச்சு. எடுத்துக்கலாம்ப்பா, எடுத்து வடிச்சுக்கலாம். காய் வடிச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம்ப்பா அடுப்புல. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்குப்பா பெரிய தக்காளி ஒன்று அரைஞ்சிருக்கேன், சின்ன மீடியம் சைஸ் தக்காளினாக்கா 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. வதங்கட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. நம்ம காய்க்கு ஏற்கனவே போட்டுக்கிறோம், மசாலா தேவையான உப்பு மட்டும்தான் இப்போ போடணும். நாலு பூண்டு பல்லு ஒன்றும் பாதிமா தட்டி வச்சிருந்தேன்ப்பா, அது போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ பாதி வதங்கிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். நல்லா கலரை வச்சுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும்ப்பா. போட்ட உடனே பிறந்த மனசு கட்டிய முதல்ல போட்டோம்னா கடிக்கிறோம், அதனால பாதி வெங்காயம் வதங்க உடனே போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும், கழுகாது, நல்லா இருக்கும். பாருங்க இந்த பதம் வந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிட்டு தக்காளி சிம்ல வச்சுக்கலாம், ரொம்ப காஸ்ட் வேண்டாம். கப்பின் தண்ணி ஊறிஞ்சிடும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காய்க்கு போட்டுக்கிறோம் ஏற்கனவே, இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ காயை வடிச்சு தண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னாக்க, அந்த கத்திரிக்காயில ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதனால தண்ணியை வடிச்சிட்டோம்னா அதனுடைய இதெல்லாம் போயிடும், நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் ஒன்றும் பாதிப்பு தராது. கத்திரிக்காய் ஒன்றும் ஒரு சிலருக்கு அலர்ஜியா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அலர்ஜிலாம் எதுவும் ஏற்படுத்தாது, அலர்ஜியா இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் இல்ல. அதனால தான் காய் வடிச்சு தண்ணி தனியா எடுத்துட்டேன். நீங்க காய் தண்ணி வடிச்சு தனியா எடுக்காம கூட செஞ்சுக்கலாம்ப்பா, கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும், அப்படியும் செஞ்சுக்கலாம் நீங்க அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துட்டு. பதம் அரைஞ்சிருச்சுப்பா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு போடுறேங்க, அது ஒரு நல்ல போடுறேன் உங்களுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டாக்க நாங்கெல்லாம் அரைச்சுதான் வச்சுப்போம், கடையெல்லாம் வாங்க மாட்டோம்.
மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். பச்சை வசனை போறதுக்கு லைட்டா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். பச்சை வசனை போன பிறகு காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு, வதங்கிருச்சு பாருங்க. ஓரமெல்லாம் கொதிக்கிட்டு பாருங்க. பச்சை வசனை போயிட்டு இருக்கோம். இப்ப காய் சேர்த்துக்கலாம். நம்ம காய் சேர்த்த உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வடிச்சு வச்ச தண்ணியை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். எங்களுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் அலர்ஜி, அதனால நான் வேக வச்சு தண்ணியை வடிச்சிடுவேன். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க அப்படியேவும் சேர்த்துக்கலாம். அது நல்லா குழஞ்சிடும். அதனால ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க, அப்படியே கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சிம்பிள தான் வைக்கணும், ஃபாஸ்ட் வைக்க கூடாது. ஒரு நிமிஷம் விட்டு ரெண்டு வாட்டிக்கு அப்படி கலரி விட்டுட்டு அவ்வளவுதான் இறக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் முடிஞ்சிக்கா தொக்கு ரெடி. தயிருக்கு சாப்பிடலாம், கீரை கடைஞ்சி நம்ம சாப்பிடலாம், அதுக்கு நல்லா இருக்கும். ரசம் சாதமும் சாப்பிடலாம். சிம்பிளா தயிர் தாளிச்சிட்டு நம்ம இது செஞ்சுக்கலாம். செம சூப்பரா இருக்கும். கறி கூட தோத்து போயிருங்க, அந்த மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது பாருங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே அப்படியே அழகழகா இருக்கு பாருங்க. நம்ம ரொம்ப கலரி விட்டோம்னா கத்திரிக்காய் அப்படியே குழகுழன்னு ஆயிடும். ஒரு நிமிஷம் ரெடி ஆயிடும். சரியா போச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிண்ணத்துல மாத்திக்கலாங்க. சூப்பரா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க.